மின்னும் பனிச்சாரல் என் நெஞ்சில் சேர்ந்தாலே. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் வசி. ஸோ நேற்று வீடியோவில் வந்து எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா எல்லா வீடியோலையும். ஸோ இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இப்போ டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:00 ஆகுது. ஸோ 8 hours சேலஞ்சு இந்த சோஃபாவில், இந்த சோஃபாவில் நான் 8 hours இருக்க போகிறேன். ஒன்ஸ் இந்த சோஃபாவில், சோஃபாலேருந்து காலை கீழே வச்சா கொஞ்சம் அந்த சேலஞ்ச் அப்போவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு சேலஞ்ச் அதுதான். ஸோ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்னலாம் இருக்குது, நான் அந்த 8 hours எப்படியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு காட்டுறேன். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ நம்ம சோஃபாவில் உட்காந்தாச்சு. ஸோ இந்த டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆக போது நம்மளோட சேலஞ்சு பார்த்திங்கன்னா, நான் சப்பலாங்கால் போட்டு தான் உட்காந்துருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றத அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், எப்படி நான் இந்த டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன்ட்டு. ஸோ லேப்டாப் இருக்குது, அண்ட் தென் என் மொபைல், ஓடிஜி கேபிள், அப்புறம் நான் யூஸ்வலாக புக்ஸு, இப்போது ரீசண்ட் மந்த்ஸாக நான் புக்ஸு படிச்சுட்ருக்கேன். ஸோ ஒரு 3 புக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் கர்ச்சீஃப். ஸோ இதுதான் என்கிட்ட இருக்குது. அப்புறம் நான் எழுந்ததே ஆக்சுவலி 9:30 கிட்ட தான் எழுந்திரிச்சேன். ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடல. ஸோ மதியம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கேருந்து எழுந்திரிச்சு போக முடியாது இல்லையா, சேலஞ்ச் வந்து கட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து மதியம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கீழே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் சாப்பாடு, அண்ட் தென் தண்ணிக்கு வந்து ஒரு குட்டி சோம்பில் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக இப்படி தான் இருக்க போதே நீங்கள்டே. ஸோ பார்க்கலாம் நான் எவ்வளோ நேரம் இந்த சோஃபாவில் வந்து இருக்க போகிறேன் அப்படின்றத நீங்களும் கண்டினியூவாக பாருங்கள். என்னடா ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே படுத்துட்டேன் அப்படின்றீங்களா? ஸோ ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, இந்த சோஃபா என் வந்து பயங்கர என்னோட குட்டி சோஃபா. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் காட்டுறேன் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட் வியூ சோஃபாவோடது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். கால் இப்படி உள்ளே வைக்கணுன்னா இப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நேரம் நமக்கு வந்து காலை வந்து மடங்கி இருக்க முடியாது இல்லையா, அதனால தான் நான் இந்த படுத்துட்டு உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். படுத்தேன், கண்ணு தூங்குற மாதிரி லைட்டாக டயர்டாக இருக்கு, தூங்கணும் போல இருக்கு. தூங்கினா சீக்கிரமாக டைம் போகிறதா தெரிஞ்சுக்கணும். தூங்காமல் இருக்க என்ன பண்ணலாம், ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணாலும் டயர்டில் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப நேரம் மொபைலும் யூஸ் பண்ண முடியல, அப்படியே டயர்டாகவும் வர இருக்குது, அப்படியே மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குற மாதிரியும் இருக்குது. ஸோ பார்ப்போம் நம்ம எப்படி இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்ட்டு, எவ்வளோ ஹவர்ஸ் இருக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். கால் ரொம்ப வலிக்குது, மீன்ஸ் அப்படியே மடக்கி வச்சுருக்கறனால கால் ரொம்ப வலிக்குது. சரி, ஒரு கொஞ்ச நேரம் உக்காந்துருக்கலாம், கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அப்படியே வீடியோ ஷூட் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் சும்மா எப்படியே உக்காந்துட்டு இருப்போம் அப்படின்றதும் பார்க்கலாம். என்னடா சேலஞ்சுக்குள்ளேயே அவன் சேலஞ்ச் பண்ணுறான்னு அப்படின்னு சும்மா உக்காந்து சும்மா ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன், துரு 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 துருன்னு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எவ்வளோ நேரம் உக்காந்துட்ருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, லேப்டாப்பில் வந்து எனக்கு வீடியோஸ் வந்து இப்போ தான் எடிட் பண்ண வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் என்னோடய லேப்டாப்பில் நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா அடாப்ட் ஆஃப்டர் எஃபெக்ட் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி யூஸ் எல்லாம் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி எல்லாமே நான் மொபைலில் தான் ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ ரிசோர்ஸ் சாஃப்ட்வேர் வீடியோ எடிட்டிங்க்கு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணேன். இதுவே என் ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணான் ஆக்சுவலி.
அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நானும் நிறைய எடுத்து எடுத்து படித்து ஒரு ஒரு வீடியோஸாக வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன். இது இதுதான் அது அடாப்ட் ஆஃப்டர் எஃபெக்ட். ஸோ இதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கரண்ட்லி. இப்போது இந்த இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மெது மெதுவாக இப்போ தான் தெரிஞ்சிட்ருக்கேன் ஒன்று ஒன்றா என்ன எப்படி பண்ணுறது என்ன அப்படின்ட்டு. இது பயங்கரமான அப்ளிகேஷனு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அவ்வளோதான். மீதி மற்றபடி வேறு எதுவும் இல்லை. வந்து ஒரு கொஞ்ச நேரம் எடிட் பண்ணுறேன். வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் அப்படி எடிட் பண்ணிகிட்ருக்கேன் காட்டுறேன். டெய்லி ஈவினிங் வந்து நம் டெய்லி ரெகுலராக நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். லாங் வீடியோஸ் இப்போ வரைக்கும் ப்ரீவியஸாக வந்து நம்ம ரெகுலராக போடல வீடியோஸ் எதுவும். பட் இனிமேல் வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம வீடியோ போடுவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. நம்ம எப்போ வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்த்து முடிச்சுட்டு நம்ம வீடியோஸை லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணலன்னா இல்லை பண்ணலாம் இல்லை நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. கஷ்டமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. காலில் கீழே வைக்காமல் மடக்கியே உட்காந்துட்டுருக்க உள்ள. ஓகே மேனேஜ் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் வந்து மேலே அப்படியே சப்பங்கள் போட்டு. ஸோ இப்படி கால் எவ்வளோ நேரம் நான் கால் மடக்கி உக்காந்துட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையிலுமே இந்த சேலஞ்ச். ஸோ நான் ஒரு கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணோம்ல. ஸோ ஷார்ட்ஸ் வீடியோக்கான வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக தூக்கம் வர அப்படியே கண்ணு சொக்குது. தூக்கம் வர லைட்டாக வருது. தூங்கிட்டால் கரெக்டாக ஒரு 1 hour அப்படியே அசால்ட்டாக சீக்கிரமாக போயிடும். தூங்கிடலாமான்னு சம்டைம்ஸ் தோணுது. பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. தூங்காமல் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக செய்கிறோம். ஓகேவா? A few moments later. நம்ம கொஞ்சம் போர் அடிக்குது. ஸோ கொஞ்சம் பாட்டு கேட்கலாமா? ஒரு சில சாங்ஸ் எல்லாம் நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் எவ்வளோ சின்சியராக ஒரு ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிரிக்ஸ் வந்து நமக்கு நமக்கே தெரியாமல் அந்த லிரிக்ஸ் வந்து நம்ம பாடிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரீசெண்ட் டேஸாக ஒரு பாட்டு பயங்கரமாக அப்படியே மைண்ட்லேயே ஓடிட்டுருக்கோம். இந்த சிறுக சிறுக தொலைத்த மொழி சொல்ல உங்களுக்கு ஏதாவது சாங்ஸு உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸு நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கே தெரியாமல் லிரிக்ஸை வரும்ல. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன மாதிரி உங்களுக்கும் இல்லை எனக்கு தான் அந்த மாதிரியா இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கா அப்படின்றது தெரியல. நான் ஆக்சுவலாக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன் சடனாக லிரிக்ஸ் வந்து வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சாங் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் சம்ம லிரிக்ஸுங்க. கேட்டுட்டே உட்காந்துட்டு இருப்பேன் சாங்ஸ் எல்லாம். ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்கு வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லி தரவாத்தி கேட்க ஆசையெல்லாம் அள்ளி தரவாத்தி. ஸோ பசிக்குது. காலையில் நான் எழுந்திரிச்சோடனே சாப்பிடலை. ஸோ நம்ம சாப்பிட்லாம் இப்போது. மதியம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல கீழே வந்து இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பாக்ஸில் நான் உங்களுக்கு கீழே காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ நான் பிளேட்டில் போட்டுட்டு அது உங்களுக்கு கீழே காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு காமிச்சு சாப்பிட்றேன். ஓகே
ஸோ எனக்கு வெஜிடபிள் ரைஸ் பிரியாணினா பிடிக்கும். ஸோ அதனால் அம்மா வந்து வெஜ் பிரியாணி வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆப்வியஸாக அம்மாவோட சமையல் வந்து சூப்பராக இருக்கும். அவசரம் அவங்க என்ன தான் இது பண்ணிட்டு போனாலும் சாப்பிடுவோம். சரி நம்ம சாப்பிட்லாம். ஸோ நம்ம இங்கேருந்து எந்திரிச்சு போக முடியாது இல்லையா, ஸோ அதனால் நம்ம இங்கேயே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்டிங் அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ரொம்ப நேரமாக அப்படியே காலை சரி உட்காந்துட்ருக்கோம். ஸோ லஞ்சு முடிச்சிட்டோம், லஞ்சு முடித்தாச்சு. Five minutes later. ஸோ ஒரு கொஞ்ச நேரம் புக்ஸ் படிப்போம். ஸோ தூங்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அர்ஜெண்டாக வர வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் இது அட்லீஸ்ட் ஒரு 2:00 to 2:33 வரைக்குமாவது இதை நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுறேன் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ட்டு. ஒரு கொஞ்ச நேரம் புக்கு ரீட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப நேரமாக கால் மடக்கி உக்காந்துட்டுருக்கனால உட்கார முடியல. ஒன் ஹவர் கிட்டே மடக்கி உக்காந்துட்டு, ஸோ முட்டி வலிக்குது. அதனால் கொஞ்சம் படுத்துட்டு அப்படியே புக் ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். மார்னிங் 10:00 இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது ஈவினிங் 4:00 ஆகுது. டோட்டலாக 7 hours நம்ம இந்த சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம், ஆத்திரத்தை கூட அடைக்கிறலாம். ஒரு சில விஷயங்களை அடக்க முடியாது இல்லையா, ஸோ அதனால தான் நான் பண்ணலை. ஸோ நம்ம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் புது புது கண்டென்ட்டாக கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு அதை ப்ராமிஸும் பண்ணுறேன். ஸோ நம்ம 5 3 2 1 எஸ் நம்ம ஃபைனலாக கீழே இறங்கிட்டோம். ஃபைனலாக நம்ம கீழே இறங்கிட்டோம். So, love you, core, tata, bye-bye, next year, la, paklaan.